வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு பகோடா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பகோடா செய்யறதுக்காக இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு இதை மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி 2 times வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 1/2 kg வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 tablespoons அளவு கடலமாவு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு வந்து கடலமாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. 2 tablespoons அளவு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 tablespoon அளவு வந்து கடலமாவு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoon அளவு வந்து இதில் மிளகாய் பொடி எடுத்திருக்கேங்க. இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இப்போது இதை உதிரியாக வந்து கலந்து வைக்கணுங்க. தண்ணி விடாமல் நல்லா உதிரியாக கலக்கணும். ஏன் இதுக்கு மிச்சம் நான் கடலமாவும் அரிசி மாவும் நிறுத்திருக்கேனாக்கா, இதை மாவு வந்து கலந்துட்ட பிறகு பத்தலை இல்லைனாக்கா ஆட் பண்ணுறதுக்காகங்க. தண்ணி வந்து இதில் சேர்க்கக்கூடாது. நான் இப்போ வந்து தண்ணி சேர்க்கலை. இதில் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வடிகட்டி வச்சுருக்கோம், அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே வந்து இந்த மசாலா வந்து கலந்துட்டுருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இதில் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கடலமாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 tablespoons அளவு வந்து கடலமாவு எடுத்தேன், 2 tablespoons அளவு வந்து அரிசி மாவு எடுத்தேன். எல்லாமே வந்து இதில் சேர்த்துட்டேங்க. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி விடாமல் நம்ம இதை வந்து பிசறி வச்சுக்கலாங்க. இது தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் உருளைக்கிழங்கு வடித்ததில் இருந்த அந்த தண்ணியிலே வந்து இதை வந்து பரட்டி வச்சுருக்கோங்க. இது மாதிரி வந்து மாவு வந்து ஒட்டியும் ஒட்டாமவும் இருக்கணுங்க. ரொம்பவும் ட்ரையாக இருந்தாக்கா இந்த உருளைக்கிழங்குல வந்து மாவு வந்து ஒட்டாதுங்க. அதனால் லைட்டாக வந்து இதில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், மாவு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்காது. இது மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இதை ஒரு 5 minutes வந்து அப்படியே ஊற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு பகோடாவுக்கு வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், 5 minutes வந்து நம்ம எதுக்கு விட்டோனாக்கா அந்த சால்ட் வந்து அதில் ஊறணும் அப்படின்றதுக்காக தாங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா ஊறி வந்து லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக அரிசி மாவு தூவணுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் சொதன்னு இருக்கும். அதில் இது மாதிரி அரிசி மாவு தூவி அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க. இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் வந்து உதுர்த்து விட்டுருங்க. நல்லா வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வருங்க. நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நான் வந்து இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலைங்க. நீங்கள் சப்போஸ் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுட் கலர் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாங்க எண்ணெயில். இன்றைக்கி சுட சுட தாளிச்ச தக்காளி சாதம் பண்ணியிருக்காங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு தான் நான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. இது மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து விரும்பியும் வந்து சாப்பிடுவாங்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு வந்து நல்லா கேட்கும் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு பகோடா வந்து வெரி ஈஸிங்க. இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.